கைஸ் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன பிளேஸ் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வானவில் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நம்ம பைக்குக்கு வந்து ரொம்ப நாளாகவே நம்மளோட சேனல் நேமை வந்து லோகோவாக போடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். வானவில் ஸ்டிக்கர்ஸ் நான் எப்படி நம்ம தளபதியோட ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே எல்லா விதமான ஸ்டிக்கர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பைக்கு, அதாவது நம்ம செல்லக்குட்டி தான் ஹோண்டா யூனிகான். ஸோ எல்லாம் நம்ம பெரிய சேனல்லாம் ஆகலை, இருந்தாலும் நம்ம ஒரு வெளி ஐடென்டிஃபை ஆகணும்னா நம்ம சேனல் நம்ம தானே பேசி ஆகணும். ஸோ நம்ம சேனலோட லோகோவை நம்ம வண்டியில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போடுறோம். வாங்க, என்னென்ன ரேட்டில் இவங்க தர்றாங்கன்னு அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணுறதையும் பார்க்கலாம் நேராகவே. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்டி போல வழியில் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கடையை ஓன் பண்ணியிருக்கிறது அண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர், இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம நம்ம இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்காக என்னென்ன பண்ணி தரீங்க அப்படின்ற விஷயங்களை மட்டும் சொல்லுங்கண்ணா. நான் வந்து சத்தியமங்கலத்தில் ரங்கசாமி தோட்டத்தில் வந்து கடை வச்சுருக்கிறேன். இங்கே வந்து எல்லா ஸ்டிக்கரிங் பண்ணித்தரேன். பசங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஸ்டிக்கர் தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த என்னென்ன டிசைனுக்கு வேணுமோ அந்த மாதிரி டிசைன்களெல்லாம் இங்கே வந்து நல்லபடியாக பண்ணித்தரோம். ஓகேண்ணா. இப்போது மினிமம் இவ்வளோ இருந்தால் போதும், நல்லா சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். எவ்வளோ உங்களால பண்ண முடியும் ஒரு நார்மல் ஸ்டிக்கரிங் வண்டி? நார்மலாக நாங்கள் இப்போ இந்த டூன் ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டுறதா இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். 250 ரூபாய். ஓகே. ஸோ ஸ்டிக்கருக்கு வந்து வீல் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. வீல் ஸ்டிக்கருக்கு 200 வாங்குறோம். 200 ரெண்டு வீலுக்கு சேர்த்து. ஆமாம். நம்பர் பிளேட்லாம் பேசிக்க, நம்பர் பிளேட் வந்து 100 ரூபீஸ். ஓகே. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம ஊரில் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வண்டிக்கான விஷயங்களை அண்ணா கிட்ட கேட்டு அந்த வண்டிக்கு நம்ம ஸ்டிக்கரிங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணா ஓகேண்ணா. இப்போ என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலோட லோகோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை மக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் வண்டிக்கும் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதை பார்த்து ஒரு 4 பேர் உங்ககிட்ட வருவாங்க. ஓகே. அண்ணா வந்து டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கான லோகோ இந்த மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன் நான் ஃபியூச்சரில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நான். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறனால ஜஸ்ட் இப்போ வந்து என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த லோகோ வரும், ப்ளஸ் யூடியூப் சிம்பிள், மிஸ்டர் கேமராமேன் அப்படின்றது தான் செட் பண்ணலான்ட்டு என்னோடய பிளானு. பட் அது எப்படி வரும்ன்றது பின்னாடி தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா ரெடி பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ரிண்ட் போடுறது மட்டுமா தான் இருக்கும். இந்த கலர் இந்த எல்லோ கிடைக்குமா பாருங்க. அந்த எல்லோ தாங்க, அது ஸ்டிக்கர் வைக்கிறத கணக்கு தான். ஓ அப்படியா, சரி சரி. இதில் வர்ற கலர் வராது. சரிங்க. ஏன்னா பின்னாடி ஓட்ட போகிற லோகோவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டில் ஓட்டுறதுக்கான மிஸ்டர் கேமராமேனும் அடுத்து ரெடி பண்ணிடுவார். கிளீனிங் ப்ராசஸ். வண்டி சர்வீஸ் விட்டதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்குது. ஸோ அண்ணன் வந்து சோப் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அது அண்ணன் எடிட் முடிச்சுட்டு ப்ரிண்ட்டு கட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அண்ணன் ப்ரிண்ட்டு கொடுக்குறாரு பாருங்கள். ஸோ நம்ம அந்த ப்ரிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிண்டிங் முடிஞ்சாச்சு. அண்ணன் வந்து கரெக்டாக அதை கட் பண்ணணும். இதுதான் பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு தேவையான ஒரு அளவு கிடைக்காமல் போயிடும். அண்ணன் வந்து அதை முடிச்சிட்டாரு, பயங்கரமாக கட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொன்னேன் இல்லைங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும் ஒன்று வந்து 2 இன்ச்சும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு லோகோ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு லோகோ ஃப்ரண்ட்டில் ஒட்டிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்ததை பார்க்கலாம். Thank you.
ஃப்ரண்ட்டில் அந்த யூடியூப் லோகோவையும் ஒட்ட போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு சீரீஸை பார்க்குறதுக்கே சமலுக்காக இருக்குது. பெருசாக இருக்கிறது தான் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம சேனல், நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிற சேனல், அது எப்படி இருந்தால் என்ன, நம்ம வேறு லெவல் பண்ணுறோம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்ட மாட்டேங்குதுங்க அப்படியே. நான் அந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அந்த ஆயில் அப்படியே இருக்கும் போல். அண்ணன் வந்து என்ன சொல்கிறது, சோப்பு தண்ணி போட்டு பண்ணிட்டாரு, இருந்தாலும் அது போக மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பட்டன் நடுவில் ஒட்டி வருமே. இதெல்லாம் நம்ம யோசிக்க கூட முடியாதுங்க, ஆனால் அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். இப்போ பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். சீரியஸாகவே நான் ரொம்ப அப்படியே வேறு மாதிரி இருக்குது சீரியஸாகவேங்க. இது மட்டும் ஒட்டினா முடிஞ்சுது. கடைசி லோகோ பேக்கில் ஒட்டுறதுக்கான கடைசி லோகோ இது. ஸோ அதை அண்ணன் வந்து பின்னாடி போட்டு விட போகிறாரு. அப்படியே நீங்கள் அப்படியே பாருங்கள். கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவீங்க, இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சேனலுக்கு நானே ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் தான் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. அது நம்மளோட பிராண்டு, நான் அந்த பிராண்டே இதுதாங்க, மிஸ்டர் கேமராமேன். ஸோ அதையும் ஒட்டியாச்சு. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. இதை இதை போட்டு போனால் ஒரு நாலு பேர் பார்த்தாங்கனாலே அது போதும். நான் யாரோ ஒரு நாலு பேர் பார்த்துட்டு ரெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஹாப்பி தானுங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா யூடியூபர்ஸ் ஒரு பொழப்பு அப்படி தான் இருக்கு. இப்போது உண்மையாலுமே பார்ப்பாங்க தெரிய வரும் நம்புறேன் நான். அண்ணன் வந்து சீரியஸாகவே வேறு லெவல் பண்ணி நமக்கு சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவே நல்ல ஒரு விஷயந்தான். வணக்கம். ஸ்டிக்கரிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா பண்ணனேன். இந்த என்ன வாங்க, நல்லா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு தேவையான டிசைன்கள் நெட்டில் எதாவது வேணும்னா அந்த நெட்டில் வேணாலும் போட்டு உங்களுக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணித்தரோம். நல்லா குறைந்த விலையில் பண்ணித்தரோம், நிறைவே பண்ணித்தரோம். வாங்க, அவசியம் வாங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிண்ணா. வணக்கம். வணக்கம்.